நூறு நாள் வேலை திட்டம்தான் மக்களை சோம்பேறியாக்குகிறது என நயவஞ்சகத்துடன் சிலர் வாதம் செய்கிறார்கள். விவசாயத்தை அது அழிக்கிறது என்பதும் அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. ஆனால் களத்தில் இருந்து கிடைக்கும் விவரங்கள் வேறு அதிர்ச்சிகரமான உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. 2011-2012 குறுவை பருவத்தில் 1,175,000 விவசாயிகளிடமிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்திருந்தது. ஆனால் 2019-2020 காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கை வெறும் 534,000 விவசாயிகளாக சுருங்கிவிட்டது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் அளவு அதிகமானாலும் பயனாளர்களின் எண்ணிக்கை தடாலடியாக குறைந்திருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு செலவுகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகின்றன. விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முக்கிய பயிர்களின் சாகுபடி செலவு தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. அதாவது நாடு முழுவதும் ஏற்படும் சராசரியான செலவுகளை விட தமிழகத்தில் நெல்லுக்கு 26.01%, மக்காச்சோளத்திற்கு 67.78%, உளுந்துக்கு 33.59%, பருத்திக்கு 42.99% அதிகமாக செலவாகிறது. எனவேதான் விவசாயிகள் வருமானத்தை இழக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசாங்கமோ இதனை கண்டுகொள்வதே இல்லை. முதலாளித்துவ பண்ணை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது. லாபத்தை மட்டுமே முதன்மையாக கொண்ட விதத்தில் எந்திரமயம் புகுத்தப்படுகிறது. வளமான நிலங்கள் கார்ப்பரேட்டுகளின் கைகளுக்கு மாற்றப்படுகின்றன. விளைநிலங்களை கைப்பற்றி தொழில் நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள். இன்னொரு பக்கம் விவசாயிகள் வெளியே வைத்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. சூழலில் ஏற்படும் மாற்றங்களால் வெள்ளமும் வறட்சியும் விவசாயத்தை சவாலாக்குகிறது. இதனால்தான் அகில இந்திய ஊரக நிதி சேர்க்கை கணக்கெடுப்பின்படி விவசாய குடும்பங்களுடைய சராசரி மாத வருமானம் ₹10,000 கூட இல்லை. மேல் சொன்ன வருமானத்திலும் 27% மட்டுமே பயிர் சாகுபடியின் மூலம் கிடைக்கிறது என்றால் விவசாயம் எத்தனை கட்டுப்படியில்லாத தொழிலாக ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாய தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு ஆறுதலாக இருப்பது ஊரக வேலை உறுதி திட்டமே. அதையும் அழித்து கட்டினால் நமது ஊரக பகுதிகளில் என்ன நிலைமை ஏற்படும்? ஒன்றிய அரசின் கொள்கைகளை எதிர்த்து விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் போராடுகிற நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக முன்னிறுத்தும் வாதங்களை முன்னெடுப்பவர்கள் யாருடைய கையாளாக பேசுகிறார்கள்?